நான் ஓடி பிடிச்சிடலாம்மா என்ன புடி. என்னம்மா எனது மாடு நாயிலாமா? சரி அங்கேயே போகலாமாம்மா, சந்தைக்கு சந்தை போட்டிருக்காங்க போல. சரிங்க வாங்க அங்கேயே கிளம்பலாம். ஆ சரி போய் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம்ண்ணா. போகலாம் போகலாம். எந்த பக்கமாக இருக்குது? அப்படியா நேரம் போகணும். நேரம் போகணுமா? சரிங்களா இருமா, நான் ஒன்று சொல்லிட்டு வரேம்மா, வெயிட் பண்ணுண்ணா. சரிங்க. தங்கச்சிங்களா, கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோங்க, நான் சந்தை வரைக்கும் போயிட்டு வரேன். அது வாங்க மாடு சந்தை. அதுக்கத்தோடு நாய் அதெல்லாம் விற்கிறாங்க, பாப்பா சொன்னாங்க, நான் போயிட்டு பாத்துட்டு வரேன். சரி அப்படின்லாம் நீங்களே வாங்க எங்க கூட. வாடி போலாம் போலாம். என்னம்மா இது, எல்லாரும் சுற்றி பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க போலியாப்பா. விலை பேசிடலாமா? ஆ சரிங்க பேசிடலாம், நான் உங்களுக்கு கம்மி விலையில தரேன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்க வந்துருக்கீங்க. சரி பாருங்க என்ன விலங்கு வேணும்னு. ம் சரி சரி, அப்படியே இருந்தாலும் மாடு தான் வாங்க போகிறேன். அதனால்தான் எந்த விலங்கு பார்க்கலாம். நாய்க்குட்டி மூணு இருக்கா, நாய்க்குட்டி வாங்கிக்கலாம், மாடுலாம் வாங்கிக்கலாம். இதான் வேணுமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நான் மாடு தந்து விட்றேன், விலை பேசிடலாம். மாடு மட்டும் வாங்கிக்கலாமா? அப்படியா, சரி கன்னிக்குட்டியை நான் வாங்கிக்கிறேன். என்னங்க எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கலம்மா, அதை பாருமா, மாடு மட்டும் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. எனக்கு வந்து அந்த புள்ளி வச்ச பப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வாங்கிட்டாங்க. ம் சரிம்மா எடுத்துக்கோங்கம்மா. அண்ணா அண்ணா. ம் என்னம்மா? அங்கே ஒரு குட்டி நாய் இருக்கு, அது எனக்கு வாங்கி தரீங்களா? சரி சரி வாங்கி தரேன். இது ரெண்டுத்தையும் இது ரெண்டு இந்த மாடெல்லாம் கொடுத்துருப்பா. ம் ஓகேப்பா. உங்களுக்கு கம்மி வேலை கொடுக்குறேன் சொன்னல, அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு இந்த மூணு கொடுக்குறேன். சரி சரி. எனக்கு இந்த நாய் வேணாங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. ஐயோ அது பார்த்தீங்கன்னா அதோட அம்மா பின்னாடியே வந்துடும், குட்டியை எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல அதனால. ஐயோ என்னம்மா பண்ணுறது. சரி நாலுத்தையும் இந்த 5 கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். ம் ஓகே. உங்கள் கூட வியாபாரம் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ம் நன்றிங்க. சரி நம்ம போகலாம் பாப்பா. போகலாமா? ம் சரி. அப்பா ம் இந்த மாடில் உக்காந்துக்கிற நீ எதோ பண்ணாதா? எதோ ஆகாதுமா, நல்ல மாடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருகண்ணன் பார்த்தீங்கன்னா புதுசாக மாடு நாய்கள்லாம் வாங்கியிருக்காரு, அதுக்கு நம்ம வேலி தான் அமைச்சிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேரெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படி சொன்னீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் மறைக்காமல் பார்த்துக்காங்க ஓகேங்களா. ஐ பட்டன் கிளிக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பப்பீஸ்க்கெலாம் என்ன பேர் வைக்கலான்னு. அந்த பேரை தான் நான் இந்த பப்பீஸ்களுக்கு வைக்க போகிறேன்.
இந்த வீடியோ பார்வி சந்தை எல்லாருக்கும் பாய் பாய் பாய்.